శ్రీమాంకటనాథార్యస్తరితార్చిహరే వేదాంతాచార్యో మే సన్నిధత్తాం సుధాహరీ గురుపరంపరాయే నమః. இப்போ போன ஸ்லோகத்துல சாதாரணமாக சரஸ்வத்தில நாலு அதிகரணங்கள் சொல்லப்பட்டன. அவைகளுக்கும் இனிமேல் ஆரம்பிக்க போற சாஸ்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது சாய்ச்சார். என்ன சம்பந்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த எந்த சாஸ்திரத்துக்குமே இதான் இது சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் இன்னும் சொல்லக்கூடாது இல்லையா. எதை ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு தொடர்ச்சியா போகணும், தொடர்பு இல்லாம சம்பந்தா சம்பந்தம் எதுவும் சொல்லக்கூடாது. அதனால ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் சங்கதி சொல்லணும். இன்னைக்குமே ஏற்கனவே இந்த நாலு சூத்திரங்களுக்கு சொன்ன மாதிரி சதுர் சூத்திரியில ரெண்டு ஒரு முதல்ல நாலும் ஒரு பேட்டிக்க, அதில் முதல் ரெண்டு ஒரு பேட்டிக்க, அடுத்த ரெண்டு ஒரு பேட்டிக்க, இதெல்லாம் சுவாமியே பிரித்து காமிச்சிக்க. அதே மாதிரி ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் சங்கதி சொல்லணும், ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் சங்கதி சொல்லணும். இப்படி இந்த இதில் இந்த அதிகரணத்துக்கு என்ன சங்கதிப்போ, பின்னாடி என்ன சொன்னா, இப்ப என்ன சொல்ல போறா, என்ன சங்கதி அப்படின்னு பொதுவா அங்க சொன்னார். பொதுவா எப்படி சொன்னார் அப்படின்னாக்கா, நம்ம வந்து நாலு சூத்திரங்களால உற்பத்தி வரும், அது வந்து காரணமா இருக்கும், அது சாஸ்திர பிரமாணகமா இருக்கும், பலத்தோட குருணதா இருக்கும். நாலு சொன்னோம், உடனே அவன் நாலு சொன்னையே அது பார்க்காத பிரம்மத்துல இருக்கிறத காட்டும். நாம பார்க்கக்கூடிய பிரகிருதி என்ன, சாங்கியன் சொல்ற பிரகிருதி, அதே மாதிரியாக ஜீவன் என்ன, இவாருக்கே இருந்துட்டு போட்டுமே. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு அத்தியாயம் முழுக்க ஜீவனா அல்லது பிரகிருதியோ இருக்கட்டும் அப்படின்னா கேள்வி வருது. ஜீவன் இருக்கட்டும் இல்ல பிரகிருதி இருக்கட்டும், பிரம்மம் வேண்டாம் அப்படின்னா கேள்வி வரப்போகுது. இப்படி வர்றதுனால இந்த முழுக்க 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 இந்த பூர்வபக்ஷங்கள்ல ஜீவனையும் அதே மாதிரியாக பிரகிருதியையும் ஆக்ஷேபிக்கிறதுனால அதுதான் சங்கதி. இந்த சொல்லப்பட்ட நாலு குணங்கள் உற்பத்தி, காரணத்துவம், லட்சணம், அதே மாதிரி பிரமாணம், சாஸ்திரம், பலம், பரம புருஷார்த்தம், இந்த நாலுமே ஜீவனுக்கோ அல்லது பிரகிருதிக்கோ இருக்கட்டும் ஆக்ஷேபித்து சொல்றதுனால இது சங்கதின்னு தெரிஞ்சுட்டு. இனிமேல் சாஸ்திரம் ஆரம்பிக்கிறது இந்த பொதுவா சொல்லப்பட்டது, பொதுவா சொன்னது பிரகிருதி தான் இருக்கட்டமே, புருடன் தான் இருக்கட்டமே கேட்டாக்கா அதுக்கெல்லாம் அடிச்சு அடிச்சு வெளியே சொல்ல போற அப்படின்னு சொல்லியாச்சு முதல் சோதத்தை. இனிமே இந்த பிரகிருதியும் இந்த முதல்ல இருக்கிற பிரகிருதியே கேட்கற ஒரு விஷயம், பிரகிருதி தான் இருக்கட்டமே, ஏன் பிரகிருதி இருக்கணும் அப்படின்னா, நீ என்ன சொன்ன பிரம்மம் அப்படின்னு சொன்னாக்கா பறந்து வியாபிச்சு இருக்கிறது பிரம்மம் அப்படின்னு நீ சொல்ற கேள்வியோ. இது இந்த பறந்து வியாபிச்சு இருக்கிறதுன்றது ஜீவனுக்கு, ஜீவன் அனுசூரூபி நீங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அதனால ஜீவனுக்கு வராம போட்டோம். இந்த பிரகிருதி இருக்குது அது கூட உலகத்தினால் வியாபிச்சு இருப்போம். ஏன்னா இந்த பிரகிருதி மண்டலமே பேர் இருக்கு இந்த பிரபஞ்சங்களுக்கு எல்லாம். ஏன்னா பிரகிருதியினுடைய காரியம்தான் நம்ம லோகத்தில் அனுபவிக்கிறதுனா பிரகிருதியினுடைய காரியம்தான். ஆகவே பிரகிருதி தான் நீங்க சொல்லப்படுறது, பிரகிருதியை தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லை. அதனால பிரம்மம் நீ சொல்றது என்னது, வியாபிச்சு இருக்கிறது, அந்த வியாபிச்சு இருக்கிறதுன்றது இந்த பிரகிருதிக்கு உண்டு, அதனால அவைகளே இங்க சொல்லப்பட்டதா ஆதித்தம் அப்படின்னு ஆக்ஷேபம் பண்றா. அது மட்டும் இல்ல, சுவாமி என்ன பண்ண அப்படின்றதுனா குமார தேசிகன் ரொம்ப அழகழகா தொடர்பு நிறைய சொல்வார். அந்த தேசிகனுடைய திருக்குமாரோ பரதனுடைய அனுகிரகத்தினாலும் பிறந்த குழந்தை, அதனாலேயே வரதாச்சாரியர்னு அவருக்கு திருநாமம். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிராச்சாரியர் வாசிய வரதேசிகள் அவருடைய திருநாமம் நடாதிபுரமா திருநாமம், அப்படிப்பட்ட மகன் அவர். அழகா சொன்னார் முதல்ல, இப்ப என்ன சொன்னாங்கோ, வேதாந்த வைத்தியம் எது சாஸ்திர யோனித்வா அப்படின்றதுனால வேதாந்த வைத்தியம் பிரம்மம் பரமாத்மா தான் அப்படின்னு நம்ம சொன்னோம். அவன் கேட்கிறான் வந்து என் பிரகிருதியா இருக்கிறது என்ன, அது வராதுன்னு சொல்ல போனோம், அதுக்கோசம் இந்த அழியல் ஆரம்பிக்கிறது. இல்ல இல்ல, விஸ்வ பிரபஞ்சமாவே இந்த பிரகிருதி தானே வியாபிச்சிருக்குது, அதனால அதுவே இருக்கட்டும் அப்படின்னு கேட்டாக்க கிடையாது, அது இருக்க முடியாது. ஏன்னா ஜீவன் சூக்ஷமா இருக்கான், அதே பிரகிருதியோ வியாபிச்சிருக்கிறது, அதனால அதுவே இருக்கட்டும்,
பிரம்ம பிரம்ம வியாபிச்சிருக்குன்னா பிரம்மத்துக்காக இதான் வியாபிச்சிருக்கு, பிரகதியே இருக்கட்டும் அப்படின்னு ரெண்டாவது பிரகதியும் சாய்க்கிறார் சுவாமி. இல்லையா, பிரம்மம் வேதாந்த வைத்தியர்கள் அதுதான் பரம புருஷார்த்தமா இருக்குதுன்னு நம்ம சொன்னோம், அதுவே கிடையாது. அது காரணம் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா இந்த பிரகதி தான் காரணமாக இருக்கவே, அது இருக்க வேண்டாம். ஏன்னா பிரகிருதி ரூபமாக தானே இருக்கு, அதனால பிரகதியே இருக்கட்டும். அதனால அந்த பிரகதி லோக ரூபமாக இருந்தாலும் அதுவே இருந்துட்டு போட்டோம். அது புருஷார்த்தம் நீ சொல்லிட்ட, நான் அபுருஷார்த்த ரூபமாக இருக்குது. ஏன்னா இந்த லோகம் இருக்கே இவைகள்லாம் நமக்கு அபுருஷார்த்தம் தான். ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஐகிக படம், இதெல்லாம் தானே கொடுக்குறது இந்த லோகத்தில். ஃபஸ்ட்டு தான் நமக்கு பரம புருஷார்த்தத்தை கொடுக்குறதா, ஏதாவது திரும்ப திரும்ப சாப்பிட்றோம், அது மாதிரி தூங்குறோம், இந்த மாதிரி அல்பமான விஷயங்கள்லாம் புத்தி போகிறது, அதனால இதெல்லாம் அபுருஷார்த்தம் தானே. பிரகதி மண்டலம் நம்ம அனுபவிக்கிறது அப்படி தான், நம்மளுடைய குணங்களும் அது மாதிரியே போயின்னு இருக்கு, பிரகதியும் அப்படிப்பட்டது. ஆகவே அபுருஷார்த்தமாக இருக்கக்கூடிய இந்த லோகத்துக்கு அபுருஷார்த்தமான பிரகதியே இருக்குமே காரணம், எதுக்கு பிரம்மன் சொல்றேன் அப்படின்னுட்டு கேள்வி கேட்டு அக்ஷயம் பண்ணி சங்கே இது வருது, சங்கதி வருது. இல்லையா, எல்லாமே முதல்ல என்ன சொன்னோம், பிரகதி என்ன புருஷன் என்ன, அவெல்லாம் காட்டிலும் இருக்கக்கூடிய பிரம்மன் தான் பரம புருஷார்த்தம் முன்னாடி சொன்னோம். ஆனா இந்த கல்யாண இந்த விதைய உபநிஷத்துல பிரம்ம வித்யைகள் அதுல சத்வித்யைன்னு ஒரு வித்தியாசி, இந்த சத்வித்யை சாந்தோகி உபநிஷத்துல ஆறாவது பிரபாடகத்துல இருக்கு. அதுல சொல்லப்பட்டது எது அப்படின்னாக்கா இந்த சத்து அப்படின்றக்கு அது பிரகிருதி தான் சொல்றது. எல்லா வித்தியைகளுக்கும் பிரதானமா இருக்கக்கூடிய சத்வித்யை இருக்கே அதுவே சத்துன்னு பிரகிருதியை சொல்லிடுத்துனாக்கா மீதிய குணகங்கள் இருக்கக்கூடிய எல்லா வித்தியைகளும் பிரகதி தான் சொல்லும். ஏன்னா பிரதான சச்சத்துக்கே அது அர்த்தம் அஞ்சோ, அதனால அது வந்து இதுவாக இருக்கு. மீதி எல்லா வித்தியைகளையும் பிரகதி சொல்றதாக தான் அர்த்தமாகும். அதனால அப்படித்தான் அர்த்தத்தில் போட்டுருக்கேன் அப்படின்னுட்டு இங்க இது பண்ற ஆக்ஷேபம் ஆகுது. அதனால அது ஒரு சங்கதியா இருக்கட்டும். அதாவது சத்வித்யன்றது பிரதானம், அதுல சத்துன்னு ஒரு பதம் இருக்கு, அந்த சத்துன்ற பதத்தினால பிரகிருதி தான் சொல்லப்படுறது குருபக்ஷனுடைய யுக்தி. அப்ப சத்து தான் அந்த பிரதான வித்ய, முக்கியமான வித்ய அதுதான் பிரம்ம வித்யைகள்ல, அதிலே பிரகிருதியை சொல்லச்ச மீதி வித்யைகள்லாம் வந்து இதையே சொல்லட்டுமே பிரகிருதியே சொல்லட்டுமே. அதனால இந்த பிரம்ம மீமாம்சை நீ சொல்றது கூட பிரகிருதி மீமாம்சைதான், அந்த பிரகிருதி கூட பிரம்மன்னு அர்த்தம் உண்டு. ஒரு பதம் உண்டு பிரம்மன்னு சொன்னா பிரகிருதி கூட அர்த்தம் உண்டு, அது பின்னாடி சொல்ல போற அது மாதிரி இங்க விட்டு போட்டுமே அது. அதனால எல்லா வாக்கியங்களும் பிரம்மத்தை சொல்லாது பிரகிருதியை தான் சொல்லும். அதனால பிரம்மன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா சாங்கியன் ஈஸ்வர சாங்கியன் ஈஸ்வரனே ஒத்துக்கல, அவன் வந்து லோகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை இருக்கே பிரகிருதி நேச்சுரல்ன்றவன், அதுதான் சர்வ காரணம், வேற எதுவும் காரணம் என்று அப்படின்னுட்டு அவன் சொல்றான். அதனால இப்படி வரிசையா அழகான சங்கதிகளை சொல்ற சுவாமி குமார தேசிகன். அதனால இப்ப இந்த மாதிரி ஆக்ஷேபம் வந்துருச்சோம். இந்த ஆக்ஷேபம் வந்ததுன்னாக்கா அதுக்கு பதில் சொல்லணும். சரி, எப்படி அவன் ஆக்ஷேபிக்கிறான், அவன் என்ன சொன்னான், நேற்றையும் சொன்ன மூலியம் லோகம் சப்தரசமயமா இருக்கு, இத கோபம் தாபம் ஆனந்தம் சந்தோஷம் சண்டை குரோதம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எதனால வருதுன்னாக்க இந்த மூணு குணங்களாலதான் வருது. அந்த மூணு குணங்கள் உடையது இது அப்படின்னு சொன்னாக்க இந்த லோகம் இருக்க பிரகிருதி, பிரகிருதி தான் காரணமா இருக்க முடியும், அதுவும் மூணு குணங்களை உடைத்தா இருக்கிறதுனால, அதனால இந்த பிரகிருதி தான் காரணம் அப்படின்னு சொன்னோம். உடனே நம்ம சித்தாந்திகள் கேள்வி கேட்கிறார், இது எப்படி வரும், ஏன்னா அங்க வந்து உபநிஷத்தினாச்சு சேயம் தேவதை ஐக்ஷதை அப்படின்னு இருக்கு. ஐக்ஷதை என்ன அர்த்தம், பார்த்தது பார்த்ததுன்னு
அந்த விதமா பாக்குறது இல்ல, சங்கல்பம் பண்ணிச்சேன்னு அர்த்தம். இப்ப சங்கல்பன்றது யாருக்கு வரும், யாருக்கு ஞானம் இருக்கோ அவளுக்குதான் சங்கல்பன்றது வரும். அதனால ஒரு அச்சேதனமான பிரகிருதிக்கு அது வருமா, அது வராதே. சேதனமான ஆத்மாவுக்கு தான் வரும். அது கூட பரமபுருஷான பரமபுருஷன் சொல்லக்கூடிய பிம்மரவானுக்கு தான் வருமே தவிர்த்து நம்ம மாதிரி ஜீவன்களுக்கு வரவே முடியாது. ஏன் முடியாதுன்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஜீவன் இருக்கானே பிரம்மாண்டமான இவனே அவனும் பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றதுக்கோ அதை சங்கல்பிச்சு அனாயாசமா பண்றதுக்கோ எப்படி முடியும்? ஏன்னா கர்மடனா இருக்கான் இவன், கர்ம விஷயனா இருக்கான், கர்ம பிரவசனா இருக்கிறதுனால இவன் அனைவரும் பண்ண முடியாது. அதனால இவனுக்கு அந்த சங்கல்பே வராது. ஆகவே இவன் வந்து ஜீவன் இருக்க மாட்டான், பரமாத்மா தான் இங்க இருப்பான் அப்படின்ட்டு நாம அவனை பார்த்து கேட்கணும். அதுக்கு அவன் பதில் சொல்றான், இவரு ஐக்ஷரேன் இருக்கு. ஐக்ஷரேன்றதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? பார்த்தது, ஆசையோட பார்த்தது அப்படின்னு அர்த்தம். நீ அச்சேதனத்துக்கு வராதுன்னு சொல்ற, சரி அச்சேதனத்துக்கு வராது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஐக்ஷரேன பார்த்ததுன்னு தான் அர்த்தம். நீ என்ன சொல்ற, அந்த பரதேவத்தை சங்கல்பித்ததுன்னு நீ சொல்ற. நான் என்ன சொல்றேன், பார்த்தது அப்படின்ட்டு அதை சொல்றது இதுக்கு பிரகிருதிக்கு வரணும்னு நான் சொல்றேன், அச்சேதனத்துக்கு வராது அப்படின்னு நீ சொல்ற. அப்படியானாக்க இந்த ஐக்கியதுக்கு பார்த்ததுன்னு தான் அர்த்தம், சங்கல்பத்துக்கு எப்படி ஒன்றும் அர்த்தம் சொல்ற நீ? அது லட்சணையா உபச்சாரம் தான் சொல்ல முடியும். முக்கிய அர்த்தம் நீ உங்ககிட்ட சித்தாந்திக்கும் முக்கிய அர்த்தம் என்ன, பார்க்கறது அப்படின்னு தான் அர்த்தம். ஆசையா பார்த்தது, இப்ப ஆசையா பார்த்ததுன்னு சொன்னாக்க அது வந்து அதை விட்டுட்டு நீ சங்கல்பிச்சதுன்னு நீ அர்த்தம் பண்ணிருக்க. இப்போ முக்கியமான அர்த்தம் எதுவோ அதை விட்டுட்டு கௌனமான அமுக்கியமான ஒரு அர்த்தம் சங்கல்பிச்சதுன்னு நீ சொல்லணும். இப்போ நீ முக்கிய அர்த்தத்தை நீ விட்டுட்ட. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், ஐக்ஷன் பார்த்தது அது சேதனத்துக்கு தான் வரும்னு நீ சொல்ற. அந்த பார்த்து வேண்டத நானும் விட்டுறேன், நானும் கவனமா சொல்றேன். லோகத்துல பிரயோகம் இருக்கு, வந்தது பயிர்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த பயிர்கள்லாம் என்ன பண்றதுனாக்க அதுக்கு மழை இருந்தாலும் அது நல்லா இருக்க முடியும். மழையே இல்லை அந்த சமயத்துல இதெல்லாம் மழையை எதிர்பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றோம். விருஷ்டி பிரதீட்சா சாலையா அப்படின்றோம். இந்த இதெல்லாம் பயிர்கள் செடிகள் அதே மாதிரி மாதிரி இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் இயற்கையா இருக்கக்கூடாதுன்னா மழை பெய்யுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்குது. அந்த மாதிரி மழை பெஞ்சுதுன்னுச்சுக்கோங்க, அது என்ன பண்றது தெரியுமா, ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம். பிரதிசஞ்சஹர்ஷ ஜஹர்ஷ ரொம்ப ஆனந்தமா இருக்கும், அதுக்கு என்ன மழை பெய்யறது, ரொம்ப நல்லா நல்லா வளரலாம் அப்படின்னு லோகத்துல கௌரவம் இருக்குது இல்லையோ, கௌன பிரயோகம் நம்ம லோகத்துல இருக்கு. அதனால இவன் வந்து இது சொல்றது எல்லாத்தையும் இந்த கடலே குடிச்சு பிடிச்சு கடற்கரை ஜலம் போய் மழை பெஞ்சுது, மழை பெய்ஞ்ச உடனே எல்லாம் பூமி இழுத்துன்றது. அப்ப சொல்றோம் இந்த கடலே எல்லாத்தையும் குடிச்சுடுத்து. இந்த மாதிரி எத்தனையோ பதவி பிரயோகங்கள் பண்றோம். இப்போ இந்த ஐஸ்வரேன்ற சப்தத்துக்கு நீயும் முக்கிய அர்த்தத்தை விட்டுட்டு சொல்ற, சித்தாந்தியம் பார்க்கறதுன்றத விட்டுட்டு சங்கல்பிக்குது அப்படின்னு நீ அர்த்தம் சொல்ற. நாங்க என்ன பண்றோம்னாக்க, நாங்களும் முக்கிய அர்த்தத்தை விட்டுட்டு கௌனார்த்தம் சொல்றோம். கௌனார்த்தம் எப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த பிரம்மமானது இந்த அச்சேதனமானது பார்த்ததுனாக்க உபச்சாரமா சொல்றது, இந்த எதிர்பார்த்துன்றது அகன்யை பத்தி சொல்லிட்டு சொல்ற மொழியும் அவங்க யுகயுகமா காத்துட்டு இருக்காளாம். கல்லா இருக்குது, கல்லா இருக்கக்கூடிய அகல்யை எப்ப வந்து ஸ்ரீராமன் தன்னுடைய திருவடியை தன்னுடைய தந்தையில வைப்பான், அவனுடைய திருவடி துவள் என் பேர்ல பட்டதுன்னாக்கா நான் எழுந்துடனே அது எதிர்பார்த்துன்றதுன்னு சொல்றோம். இப்ப அந்த இடத்துல கல்லுதான், அகல்யன்னு ஒரு ஸ்திரீ இல்லை, அங்க ஒரு பொம்மை இருக்கு கல்லு சிலையா போயிருந்தா, அந்த சிலைக்கு எதிர்பார்த்தது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி லோகத்துல பிரயோகம் இருக்கே, அதனால இப்ப ரெண்டு பட்சமும் இது வந்துருச்சு. ரெண்டு பட்சமும்
சித்தாந்த பட்சத்திலையும் சங்கல்பிக்கிறதுன்னு கவுனார்த்தம் அமுக்கியார்த்தத்தை எடுத்து வந்துட்டார். எங்க பட்சத்திலையும் பார்த்ததுன்றது கவுனார்த்தம் அமுக்கியார்த்தம் நாங்கள் சொல்றோம். இப்ப ரெண்டுமே சமமாக்கம் எடுத்தீங்கன்னாக்கா எதை எடுத்துக்கிறது? அப்ப ஒரு பட்சம் சொல்றான் என் பட்சம் ஒரு பெரிய விருத்தி இருக்கு, ஒரு பட்சம் அது கிடையாது. என் பட்சம் என்ன விருத்தி தெரியுமா? இங்க ததைக்ஷதே அப்படின்றது சோயம் தேவதை தேவதை ஐக்ஷதே தேவதா ஐக்ஷதேன்னு இருக்கு. அதன் பிறகு இருக்கு தத்தேஜ ஐக்ஷத தா ஆபஹா ஐக்ஷந்த அப்படின்றது. தேஜ ஐக்ஷதன்னாக்கா தேஜசூன மகாபூதவருக்கு அது பார்த்ததுன்னு இருக்கு. அதே மாதிரி ஆப ஐக்ஷந்த ஜனமாகிற மகாபூதம் அந்த மகாபூதம் அது பார்த்துருந்தது பார்த்தது அப்படின்றது. தேஜஸ்து அப்படிங்கிற ஒரு அச்சேதனமான மகாபூதம், அதே மாதிரி ஆப்ரஹான்ற ஜலமாகிற மகாபூதம். இப்ப இந்த ரெண்டு மகாபூதங்களும் பார்த்துதன்றது. அதனால அது தாய்க்கு பாடம் அதிகமா இருக்கு. ஜலமும் பார்த்தது, அதே மாதிரி தேஜஸும் பார்த்ததுன்னு சொல்லச்ச தேவதைன்றதுனால இங்கேயும் அச்சேதனமான சத்து சத்துன்ற சப்தத்தினால சொல்லப்படக்கூடிய பிரகிருதியானது பார்த்ததுன்னு நான் சொல்றேன். இப்ப எனக்கு சுருதியை எனக்கு அனுகூலம் பண்ணிடுத்து, யுக்தி எனக்கு அனுகூலம் பண்ணிடுத்து, அமுக்கிய அர்த்தம் சேர்த்துக்கிறது அப்படின்னு. ஆக என் பட்சம் பலமா இருக்கு, உன் பட்சம் பலமா இல்லை, ஆகவே நாங்க சொல்றதுதான் சரி அப்படின்னு அவங்க சொல்றோம். இதை வந்து ஏன்னா அனுமானத்தினால தான் அவன் சாதிக்கிறார். அந்த அனுமானத்துக்கு சாதகமா திருஷ்டாந்தங்கள் இருக்கு. திருஷ்டாந்தம் என்ன அர்த்தம்? உதாரணம் இருக்கு. உதாரணம் என்ன அப்படின்னா அங்க வந்து இந்த சாந்தோக்கிய இடத்துல சப்ஜெக்ட் எதை இருக்கு, ஒரு மண்ணு ஏற்கனவே நீ சொன்ன பாருங்கோ, ஒரு மண்ணை எடுத்துட்டா மண்ணால கடத்த பண்றான். இப்ப அந்த கடத்துல மண் அனுவர்த்திக்கிறது, ஆகவே மண்ணை தெரிஞ்சுட்டோம்னாக்கா இந்த இது கடத்தை தெரிஞ்சுட்டோம்னா மண்ணோட காரியங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டோம்னா, தங்கத்தை தெரிஞ்சிருந்தா தங்கத்தினுடைய காரியங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டோம்னா, இரும்பு தெரிஞ்சிருந்தா இரும்புடைய காரியங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டோம்னா. இப்ப அத மாதிரி அங்க வாக்கியங்கள் இருக்கு. இப்ப இதான் திருஷ்டாந்தம். இப்படி திருஷ்டாந்தம் சொல்றது தெரிஞ்சோ அந்த திருஷ்டாந்தம் எப்படி இருக்குது? காரணமும் காரியமும் சரூபமா இருக்கு, ஒரே விதமான ரூபத்தோட இருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்ப பிரம்மத்தை சொன்னா என்ன ஆகும்? பிரம்மாண்டது எப்படிப்பட்டது? சுத்தமானது, ஆந்தைக தானமானது. ஆனா இந்த பிரபஞ்சம் இருக்கே, இந்த பிரபஞ்சமானது சுத்தமானது அல்ல, ஆனந்தமா இல்லை, இது துக்கேக தானம். நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் துக்கமாகவே இங்க இருக்கு. இப்படி ரெண்டு வேறுபட்டு இருக்கு. அது மட்டுமா, இப்ப பிரம்மான்றது பரம சேதனம், அதாவது நித்திய வடிச்சியானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோக சதாதி காமான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. நித்தியா நித்தியானாம், நித்தியமா இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கெல்லாம் அவன் நித்தியமா இருப்பவன். இங்க சேதனங்களா இருக்கக்கூடிய ஜீவன்கள் இருக்காளே அவளை காட்டுடன் அவன் வந்து சேதனமா இருக்கக்கூடியவன். அதே மாதிரி பகுவா இருக்கக்கூடிய ஜீவன்கள் அவர்களா ஏக சாஸ்தா சர்வபூதாந்தராத்மான்றது, அவன் தான் சாஸ்தா, நாமெல்லாம் சாமானியமானவர். அவன் இதுவா இருக்கான், அவன் தான் பிரதானமா நிக்கிறான். உயர்வர உயர்ந்த அப்படின்னு சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க. இது ரெண்டும் ஒவ்வொன்றும் விருத்தமா இருக்குது, விருத்தமா இருக்குது. ஏன்னா பிரபஞ்சம்ன்றது துக்கைக்கு தானம், அதுவோ ஆனந்தைக்கு தானம். துக்கை துக்கமா இருக்கக்கூடிய துக்கமயமாகவோ அல்லது சேர்ந்து இருக்கக்கூடியதா இருக்கிறதுக்கு அதை ஒத்ததுதான் காரணமா இருக்க முடியும், சரூபமா இருக்கிறது தான் காரணமா இருக்க முடியும். அதுவோ பரம சேதனம், இதுவோ பரம அச்சேதனம். இந்த பிரபஞ்சம் இது ரெண்டுத்துக்கும் எப்படி காரிய காரணமாக வரும்? அதனால அதையே வராதே, அதே எங்க சித்தாந்தம் எப்படி வரும்? ஏன் அப்படின்னு, பிரகிருதியும் அச்சேதனம் பிரபஞ்சமும் அச்சேதனம், பிரகிருதியும் திரிகுணாத்மகம் இந்த லோகமும் திரிகுணாத்மகம், அதனால வரும். இதை நாங்கள் அனுமானத்தினாலும் சொல்றோம். அங்க இருக்கு அப்புறம் திருஷ்டாந்த ஆத்யி அப்படின்னு இருக்கு. ஆத்யம் என்ன நடத்தும்? முதலான நடத்தும். என்ன முதலான? ஏக விஜயான சர்வ விஜயானம், ஒண்ணுத்த தெரிஞ்சுட்டாக்க எல்லாத்தையும் தெரிஞ்சுன்றதா. ஏற்கனவே உங்களுக்கு சத்தியத்தை சொல்றேன், சேதகேது வரான், அவனை பார்த்து உத்தாலகர் கேட்கிற, நீ வந்து அதை தெரிஞ்சுட்டியா, எத்தனை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுட்டாயிடணும், அதை தெரிஞ்சுட்டியா அப்படின்னு கேட்கிற.
அவனுக்கு தெரியல, அதுக்கப்புறம் உபதேசம் பண்றாரு. ஏதா சுவாமி ஒரு மிருத்பிண்டத்தினால எல்லாம் அந்த மிருத்பிண்டத்தினால உண்டாகக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தெரிஞ்சுண்டுதா ஆயிடுமோ, அந்த மாதிரி இருக்கிறது இது தமா ஆதேசம். ஆதேசம்னா பிரசாஸ்தா, சாசனம் பண்றவன் அப்படின்னு வச்சோம். அப்படிப்பட்டவனை தெரிஞ்சுட்டோன்னாக்க இந்த பிரபஞ்ச அத்தனைக்கும் தெரிஞ்சுண்டுதா ஆயிடலாம் அப்படின்ட்டு அங்க வாக்கியம் இருக்கு. அதனால அந்த திருஷ்டாந்தமும் இருக்குது. இப்போ அனுமானம் சொன்னா என்ன சொல்லணும், ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, சாஸ்திரம் எடுத்தாங்க முதல்ல பட்சம் சொல்லணும். இந்த பிரபஞ்சமானது பிரகிருதி காரணகம், பிரகிருதியை காரணமாக உடைத்துதா இருக்கிறது. ஏன் அப்படின்னாக்க அதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து இது கௌணமான ஈக்ஷணத்தை உடைத்துதா இருக்கிறது. அதே மாதிரி திருஷ்டாந்தம் முற்பண்டாதிகள்லாம் அறிகிறது. அதனால பரமாத்மாவோ அனுமானத்தினாலும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இந்த எங்க நாங்க சொன்னமே அது அனுமானத்தினாலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த சொத்தானது அச்சேதனம் தான், அச்சேதனமான பிரகிருதி தான். ஏன் பிரபஞ்ச ஐக்கியா, பிரபஞ்சம் அதுவும் ஒன்னா இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாம பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா அந்த பிரகிருதியை தெரிஞ்சுட்டா போதும். இதான் ஏக விஞ்ஞானியன சர்வ விஞ்ஞானம் சொல்றது. அதனால விஞ்ஞானி ஸ்பஷ்டமா தெரிஞ்சிருப்பேன் நமக்கு. அதனால இங்க வந்து திருஷ்டாந்தம் இருக்கு, அனுமானம் அதெல்லாம் வந்துருந்தது. இப்படி சொன்னதுனால நாங்க சொல்ற மாதிரி பிரகிருதியில இருந்தா வர்றது. அப்படி இல்லை, நாங்க சொல்ற சத்து பரமாத்மா அப்படின்னு நாங்க சத்துன்னு சொல்றவன் அது விகாரமற்றது. விகாரமற்றதா போயிட்டதுனால இது வந்து பிரபஞ்சம் பிரகிருதி இருக்கிறதே, நீங்க சொல்ற பிரகிருதி அது விகாரத்தோடு கூடுனதாக்க அது எப்படி சரியா ஆகும், அது ஆகாது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு சமாதானம் சாதிக்கிற அவ அப்போ பற்றி சொல்றான். அப்படி இல்லை, மூல பிரகிருதியின் அவகிருதியின் வேற இந்த பிரகிருதியிலேருந்து உண்டாச்ச எது பார்த்து அகங்காரம், இந்த பஞ்சபூதங்கள், தன்னாத்திரங்கள், இந்திரியங்கள், இவைகளுக்குத்தான் விகாரங்கள் உண்டு. ஆனால் காரணமா இருக்கக்கூடிய அந்த பிரகிருதி அது விகாரமே அற்றது, அது பாட்டுக்கு இருக்கும். மீதி எல்லாம் விகாரம், அதுலேருந்து உண்டானதுனா விகாரமாகுது, தனியா இருக்கும். அந்த மூலப்பிரகிருதி எப்பொழுதும் சூக்ஷமா ஒரு இடத்துல இருக்கிறது. அதனால மூலப்பிரகிருதி அபிகிருதியா இருக்கு, அபிகிருதினாக்க விகாரமற்ற இருக்குது. இப்படி சொல்றதுனால இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லப்பட்ட சத்து அப்படிங்கிற சப்தத்தினால சொல்லப்படுறது இந்த பிரம்மன் பிரம்மம் இல்லை, நாங்க சொல்ற பிரகிருதி தான் அப்படின்ட்டு. இதுல எட்டு சூத்திரம் அந்த அதிகரணத்துல, இந்த அதிகரணம் முடிக்கச்சு அந்த எட்டு சூத்திரத்துக்கு அர்த்தம் நான் விஞ்ஞாபிக்கிறேன். இந்த எட்டு சூத்திரங்கள்னாலும் சொல்லப்படுறது இதான் தான் வர்றது. என்ன முதல் காரணம் என்ன சொன்னாவா, ஈக்ஷணம். அந்த ஈக்ஷணம் பார்த்தன்றது கௌனமான ஈக்ஷணம், முக்கியமான அர்த்தம் அங்க கிடையாது, கௌனமானதுதான், அதுக்கு அர்த்தமே கிடையாதுன்னு அர்த்தம். அதே மாதிரியாக திருஷ்டாந்தம் இருக்கு, ஏக விஞ்ஞானம் சர்வ விஞ்ஞானம் ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிரகிருதி அது விகிருதியா இல்லை, விசாரமற்றது இது, அதனுடைய காரியங்களுக்கான விசாரம் இருக்கலாமே தவிர்த்து அந்த பிரகிருதிக்கு விசாரம் இல்லை. அதனால இந்த சத்சப்த வாக்கியம் ஜெகத்காரணமா இருக்கிறது அப்படிங்கிறது நாங்க சொல்ற சாங்கியம் சொல்லக்கூடிய பிரகிருதி தான், திரிகுணாத்மகமான பிரகிருதி தான் அப்படி இருந்து அவன் பூர்வபக்ஷம் பண்ணினான். அதுக்கு பதில் அப்படி கிடையாது, நீ சொல்றது எப்படி தெரியுமா சொல்லணும், ஒரு பிரகடனத்தை வச்சு சொல்லணும் அல்லது ஒரு ஸ்தானத்தை வச்சு சொல்லணும், அதான் அந்த பிரகடனத்தில் இருக்குன்னு சொல்லணும், எப்படிலாம் சொல்லணும். நாங்க எப்படி தெரியுமா சொல்றோம், வேத வாக்கியம் இருக்கு. அது மட்டும் இல்லாம லிங்கம், லிங்கம் அதாவது இந்த மீமாம்சகர் ஒரு ஆறு விஷயம் சொல்றார் இந்த அர்த்தத்தை சேர்த்து சொல்றதுக்கு, ஆறு இஷ்டிகள் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம், இது சுலபமா தான் இருக்கும். ஸ்ருதின்னு ஒண்ணு, லிங்கம்னு ஒண்ணு, வாக்கியம்னு ஒண்ணு, பிரகரணம்னு ஒண்ணு, ஸ்தானம்னு ஒண்ணு,
அப்புறம் சமாட்சேன்னு இந்த பிரகிருதி அந்த ஸ்ருதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா வேதம்னு அர்த்தம் இல்லை, அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய சில வேற்றுமைகள் விபக்திகள். இவ உதாரணம் சொன்னா புரியும். கலிக பண்றான் ஒருத்தன் தேவதத்த பசதி அப்படின்னு சொன்னான், தேவதத்தன் கலிக பண்றான், தேவதத்த கதம் பசதி அப்படின்னு கேட்டான், தேவதத்த கிம் பசதி அப்படின்னு கேட்டான். உடனே போதனம் பசதி, கேன பசதி அப்படின்னு கேட்டான், காஷ்டைஹி பசதி, கஸ்மை பசதி அப்படின்னா பிராமணாய பசதி, கஸ்மின் பசதி அப்படின்னா ஸ்காலியாம் பசதி. இதை பாருங்கிறது தேவதத்த கர்த்திருக்காரு, தேவதத்த போதனம் காஷ்டைஹி பிராமணேபியா ஸ்காலியாம் பசதி அப்படின்னு சொல்லிட்டான். இது இந்த விபக்திகள்லாம் என்ன பண்றதுன்னாக்கா பசதி பசதினு சேர்ந்து வருது, அந்த விபக்தி வந்து அங்கமா போயிடுறது, அங்கத்தை காமிச்சு கொடுக்குறது, அங்கம்னாக்கா அதில் சேர்றது. தேவதத்தன் சுமைக்கிறான், சார் பிரசாதத்தை சமைக்கிறான், விறகினால் சமைக்கிறான், பிராமணர்களுக்காக சமைக்கிறான், பாத்திரத்தில் சமைக்கிறான், இந்த பாத்திரத்தில் சமைக்கிறான், சமைக்கிறான்றது பிரதானம். இந்த சமைக்கிறான் பிரதானம் படுத்துன்னு அதுக்கு அப்பிரதானமா அதுக்கு உபகாரமா எது இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டாவது விபக்தி, மூணாவது விபக்தி, நாலாவது விபக்தி, அஞ்சாவது விபக்தி, ஆறாவது விபக்தி, ஏழாவது விபக்தி, அதாவது வேற்றுமைகள் இவைகள்லாம் இருக்கு. இப்படி இருக்கிறதுனால என்னாச்சுன்னா இந்த காஷ்டைகள் மூணாவது வேற்றுமை, அதனால தெரிஞ்சிடும் இது இதுக்குதான், இது சமைக்கிறதுக்கு தான் உபயோகப்படுறது, விறகு 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 அப்படின்னு தெரியறது. இதுக்கு பேர் ஸ்ருதியின் பேர். முதலாவது பிரமாணம் சப்தம், ஸ்ருதினா சப்தம், என்ன சப்தம், வேற்றுமைகளோட கூடின சப்தம். மீமாம்சகர் இது பண்ணிருக்கா விவரிச்சிருக்கா அழகா. அது மாதிரி ரெண்டாவது லிங்கம் அப்படின்னு சொல்றா. லிங்கம்னா என்ன சொன்னா சாமர்த்தியம், சாமர்த்தியம்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு பதத்தை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாக்கியமோ ஒரு பதத்தையோ சொல்றோம், சொன்னாக்கா அதனுடைய சூக்ஷ்மார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது. அப்பா வந்து பிள்ளை எழுகிற ஏதோ கோபம், விஷத்தை குடிப்போ அப்படின்னு, விஷத்தை குடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாக்கா ஒரு தகப்பனா தன்னுடைய பிள்ளையவே விஷத்தை குடின்னு சொல்லுவேரா, அதுல சாமர்த்தியம். அது அந்த சப்தத்துக்கு என்ன சாமர்த்தியம் புரிஞ்சுக்கணும், என்ன அர்த்தம் அப்படின்னா நீ பண்ண காரியம் இருக்கே அதை காத்துல அதை காட்டிலும் விஷத்தை குடிக்கிறது மேலே. காரணம் இந்த மாதிரி இருக்கு, நீ பண்றது காரியம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இந்த வாக்கியம். அதனால இது சாமர்த்தியம்னு பேர். இப்போ அடுத்தது வாக்கியம்னு ஒண்ணு சொல்றோம், லிங்கம் சாமர்த்தியமான வாக்கியம். வாக்கியம்னாக்கா முன்னாடி சொன்னது பின்னாடி சொன்னது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும். ரெண்டு வாக்கியங்கள் இருக்குன்னா ரெண்டு வாக்கியங்களை ஒன்னா சேர்த்து அர்த்தம் சொல்லணும். ஒன்னா சேர்க்காம வந்து அப்படி அப்படியே அர்த்தம் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கு விரோதம் வந்துடும். இப்ப பகவத்கீதை ஒரு ஸ்லோகம் இருக்கு, மாமு பேத்திய புனர்ஜென்ம துக்காலயம சாஸ்வதம் அப்படின்றது, மாம் என்னை உபேத்திய அடைந்தே இருக்கு, அதுக்கப்புறம் புனர்ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம் அதுவும் மூணு ரெண்டாம் வெற்றுமை, மாம்ங்கிறது ரெண்டாம் வெற்றுமை. இது அப்படியே சேர்த்துட்டாங்க என்ன ஆகும், பெருமாளை போய் துக்காலயம் சொல்லிடுவோம், அசாஸ்வதம் வந்துடும் பெருமாள், பெருமாள் அசாஸ்வதம் என்ன, பெருமாள் துக்காலயம் என்ன இல்லையே. நீங்க அப்படியே அந்த வாக்கி சேர்த்துனா எப்படிதான் அப்படியே அர்த்தம் வந்துடும். ஆனா நாத்மவந்தி மகா மானகா சம்சித்தின் பரமாங்கதா, மாம் சம்சித்தின் பரமாங்கதா, என்ன அடைஞ்சி சம்சித்தியா அடைஞ்சவா, இந்த புனர்ஜென்மா துக்காலயம் அசாஸ்திரமான சம்சாரத்தை அடைய மாட்டா. அதுலதானே இவர் ரெண்டு வரையும் ஒன்னா சேர்த்தாதான் வருது, இதுதான் வாக்கியம் சொல்லணும். இப்ப என்னாச்சு, பிரகரணம் அப்புறம் பாத்துக்கலாம். இது மூணு பிரகரணம் என்ன நடத்தின, ஒரு யாகத்தை எடுத்துனாக்கா அந்த யாகத்துல அந்த குணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும், எல்லாம் தர்சபுர்ண மாசி அப்படின்னு சொன்னா அதனுடைய யாகத்தின் தர்சபுர்ண மாச யாகத்தினுடைய முதல்ல ஆரம்பத்துல இருந்து கடைசி பிறந்து என்ன பண்ணணும் வேதனே சொல்லிட்டு போயிடும். இது அந்த தர்சபுர்ண மாச பிரகரணம், சாதுர்மாசிய பிரகரணம், ஜோதிஷ்டம பிரகரணம் அப்படின்னு அந்த பிரகரணத்துல சின்ன பிரமாணம் ஆகுது.
இவைகள்லாம் எப்படி இருக்கும்னாக்க முதல்ல சொன்னதெல்லாம் பிரமாணம் ஆகிடும், பின்னாடி சொல்றதெல்லாம் துர்பலம் ஆகிடும். முதலுக்கு முதலுக்கு சரியில்லைன்னா தான் ரெண்டாவது வச்சுக்கலாம், ரெண்டாவது சரியில்லை மூணாவது எடுத்துக்கலாம், மூணாவது சரி நாலாவது எடுத்துக்கலாம். முதல்ல சரியா இருக்கு ரெண்டாவதையும் மூணாவதையும் எடுத்துக்கூடாது. அதனால கூறு போகிறச்சு பிராபல்யம், உத்தரவுத்தரசு தௌர்பல்யம்னு அவர் சொல்ற புரிய நாம் தெரியும். முன்னாடி முன்னாடி எது எது வருதோ அதெல்லாம் பிரபலமானது, பின்னாடி வருதெல்லாம் துர்பலமானது. இப்போ நீ சொல்றதெல்லாம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பிரகரண பிரமாணம், ஸ்தான பிரமாணம், அந்தந்த இடத்துல இருக்குன்னு வச்சு நீ சொல்லணும். ஸ்தானம்னா அந்த இடம், பிரகரணம்னு மொத்தமாக ஒரு பிரகடனம் தெரிஞ்சு சொல்லணும். நாங்கள் அப்படி சொல்லலை. ஏகதேசமாக இருக்கக்கூடிய ஸ்ருதி ஐக்ஷதன் இருக்கு, அந்த ஐக்ஷதன்ற பக்கத்தில் ஆத்மசப்தம் வந்துருச்சு, ஆத்மான்னு ஆத்மான்னு வந்துருச்சு. அதே மாதிரி அடுத்த ஸ்லோகத்தை அதெல்லாம் விவரிக்க போற, அடுத்த ஸ்லோகத்தை இதை விவரிக்க போற. அதனால அதுதான் சொல்லணும், சங்கிரகமாக தான் ஆத்மான்னு இங்கே வந்துருச்சு. ஆத்மான்னு என்ன அர்த்தம், ஜீவாத்மாவோ பரமாத்மாவோன்னு சொல்லணும். அதனால அச்சேதனம் வியாவர்த்தம் தள்ளப்பட்டதாகிறது. ஜீவாத்மா இங்கே வரவே வராது, பரமாத்மா தான் வர முடியும்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏன்னாக்கா பேர்பட்ட பிரம்மாண்டமான சக்தி இருந்து அவனால் பண்ண முடியாது, ஏன்னா அது சத்தசங்கத்தை வேணும், சர்வசக்தியாக இருக்கும் அவன், இப்படிலாம் சர்வஜினாவும் இருக்கணும், அது இல்லையே ஜீவன், அதனால அவன் வர முடியாது. ஆகவே அது தவறு. இப்போ இதான் இங்க இது வந்து முதல்ல என்ன சொன்னோம், ஆத்மா இருக்குது ஆத்ம சப்தம் இருக்குன்னு ஸ்ருதி. அப்புறம் ஆத்மா இருக்கிறதுனாலையும் ஐக்ஷதை பார்த்தது அப்படின்னு இருக்கிறதுனாலையும் அந்த சங்கல்பத்துன்னு சொன்ன அர்த்தம் வரும். நீ என்ன சொன்ன, தேஜ ஐக்ஷதை ஆப ஐக்ஷந்த அப்படின்னு நீ சொன்ன. ஆனா அந்த அதை எடுத்து காட்டணும், ஆத்மா ஐக்ஷதை அப்படின்னு சொன்னோம்னாக்க இன்னும் திருடமா ஆயிடுறது. உண்மையான முக்கியமான அர்த்தம் வருதே, முக்கியமான அர்த்தம் பார்த்தது. அந்த பார்த்ததுன்னு என்ன அர்த்தம், சங்கல்பிச்சதுன்னு அர்த்தம் அது, அந்த சப்தத்துக்கு அது அர்த்தம் கொண்டு வரணும். அங்கோ அது முக்கியமோ முக்கியமோ, ஆனா ஒரு ஜீவன் பார்த்ததுன்னு முக்கிய அர்த்தம் வருது பார்க்கறது அல்லது சங்கல்பிக்கிறதுன்றது. நீ பார்த்ததும் உன் பட்சத்தில் சொல்ல முடியாது, அச்சேதனம் பார்த்ததுன்னு சொல்ல முடியாது, அது சங்கல்பிச்சதுன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே கவனமா போகுது, எங்க சித்தாந்தத்துல ரெண்டுமே வந்துடுறதே. அதனால இது லிங்கம், ஒரு அச்சேதனத்தினால பார்க்க முடியாது, ஒரு அச்சேதனத்தினால சங்கல்பிக்க முடியாது. ஆனா சேதனம் வந்து சங்கல்பிக்கலாமே சாமர்த்தியம் இருக்கு, லிங்கம்னா சாமர்த்தியம் தான் சொன்னோம் அது. அதே மாதிரி சேர் ரெண்டு வாக்கியங்களையோ ரெண்டு பதங்களையோ சேர் சொல்றதுதான வாக்கியம், அது இருக்கு இங்க. ஆத்மா தேவதா பரதேவதா ஐக்ஷத இன்னொன்று அகம் அணையன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிச்சேன் இருக்கு, ஆத்மனா அப்படின்னு இருக்கு, அனுப்பிரவிச்சேன் இருக்கு, உள்ள நுழங்கி பிரவேச்சிடணும், ஆத்மனா பதம் இருக்கு. கூடவே வியாகரவாணி வியாகரணம் பண்றேன், நாமரூபே வியாகரவாணி தாசாம் திருவதம் திருவதன் ஏகைக்காம் கரவாணி, திருவதம் திருவதுனா பஞ்சீகரணம் திருவுத்கரணம், எல்லா வஸ்துக்களையும் திருவுத்கரணம் பண்ணி தான் பண்ண முடியும். இதெல்லாம் இந்த பரதேவத்தை பண்றது. இப்படி வியாக்கரவணம் வியாக்கரணம் பண்றதுனாக்க என்ன அர்த்தம், ரூபத்தக்க சொல்லி அதுக்கு நாமாவை சொல்றது. ஒரு மனுஷன்னா இப்படி இருக்கும் உடம்பு, மனுஷனுக்கு இது மாதிரி உடம்புன்னு சொல்லி ரூபத்தை கொடுத்து அதுக்கு நாமா இவன் மனிதன். தேவதைக்குன்னா அவனுடைய சரீரம், அவனுக்கு எப்படி இருக்குமோ அதை கொடுத்து இவன் தேவதை. ஒரு பெரிய மிருகம் குறுக்குவாட்டில் வளர்றது, அந்த மிருகத்துக்கு இது ரூபம் இது பேரு அப்படின்னு சொல்றது கொஞ்சம். இதெல்லாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சொன்னாக்கா வாக்கியமா போயிடுது. இப்படி மூணு பிரமாணங்கள் எங்களுக்கு அனுகூலம், உனக்கு பிரகடனம் உண்டுதான் சொல்லணும் அல்லது ஸ்தானம். பின்னாடி இருக்கிற பிரகடனங்கள் சொல்லச்சே, முதல்ல இருக்கிற பிரமாணங்கள்லாம் பிரபலமாயிடும் பலத்தாயிடும், அதனால பின்னாடி வர்றது என்ன அடிபட்டதாயிடும். எங்களுக்கு அது இருக்குது, அதனால நீ எதை ஸ்தாபிக்க அவசப்பட்டையோ அது கண்டிதமாயிடுச்சோ அது தள்ளப்பட்டதாயிடுச்சோ அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். இப்ப பாருங்க, கௌணேக்ஷா சாஹச்சரியா சதிபகு பவன பிரேக்ஷணம் நைவ முக்கியம் திருஷ்டாந்தாத்யைஹி இஹ ஆபாதி அனுமிதி ரசிதா சாதிருஷா ஜன்மயுக்தம்
மூல பிரகிருதி அவிகிருதி வியாஹரே தித்யுக்தம் ஸ்ருத்யான்யேஷாம் நிரோதா த்வதபி மத திரஸ்காரி லிங்காதி பிச்சே. கௌரேஷா சாகத்தியார் அங்க ததேக்ஷதன்றது ஈக்ஷணம்னா என்ன அர்த்தம்? பார்க்கறது, கண்ணால சாட்சாத்கரிக்கிறது தான் அர்த்தம். ஆனா அது சித்தாந்தியம் விட்டாச்சு, வெறும் சங்கல்பத்துக்கு தான் நீ அர்த்தம் பண்றீங்கோ. அதனால முக்கியமான அர்த்தத்தை விட்டுட்டு நீங்க எடுத்துக்கிறது என்னது அப்படின்னாக்கா, கௌரவமான அர்த்தத்தை தான் எடுத்துருந்தீங்கோ சித்தாந்தத்துல. நாங்களும் அதுதான் எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அது எங்களுக்கு அனுகூலம். ஏன் அனுகூலம் அப்படின்னா, தேடி ஐக்ஷத தா ஆப்ப ஐக்ஷன் பின்னாடி இருக்கு, இந்த வாக்கியங்கள் தொடர்ந்து வருது அது. அப்போ தேஜஸ்ல ஜலத்திலையும் கூட அச்சேதனமா போயிட்டதுனால ஐக்ஷதேன்ற சப்தத்துக்கு அது வந்து கவுனார்த்தம் தான் சொல்லி ஆகணும், நம்மளும் அதுதான் ஒத்துண்டாகணும். அப்போ அந்த இடத்துல தேஜஸ்ன்றது அச்சேதனம் தானே, அதுக்கு சித்தாந்தி அப்படி தானே சொல்லி ஆகணும் அப்படின்னு பொறுப்பு சொல்றான். நம்ம அப்படி சொல்ல போறது இல்லை, அது வந்து பார்த்ததுன்னு வராது ஐயோ, அது முக்கியார்த்தம் இல்லை, கவுனார்த்தம் தானே கற்பிக்கணும். அது ரெண்டுக்கு கவுனார்த்தம் கற்பிக்கச்சு இந்த பரதேவத்தை நீங்க சொன்னீங்க, அங்க கூட இருக்க சத்தத்த வாக்கியம்னா அது சொல்றது, அதுவும் இந்த மாதிரி கவனமாகவே பார்க்கட்டும். இப்படி கௌனேஷா சாகித்யா சதி அது சொன்ன பகுபவன பிரேக்ஷணம் நைவ முக்கியம் அபகுத்யாம் பிரஜா ஏதி பதேஷத பகுத்யாம் பிரஜா ஏன்றிருக்கேங்க. பதேஷத அது பார்த்தது என்னென்ன, பகுத்யாம் பலவாக ஆகப் போகிறேன் அப்படின்னு யஷ்டு சிருஷ்டி பிரஜாகேய அதர்த்தம் பிரஜாகேய நான் சமஷ்ட சித்தியை பண்ண போறேன். சமஷ்ட சித்தின்னு அர்த்தம் சுத்தமான பூதங்கள் எல்லாத்தையும் பண்ணிடுறது. அது திருமால என்ன பண்ண அதெல்லாம் பண்ணிட்டு அத்தை கலந்து இத்த கலந்து பண்ணலாமான் பார்த்தா ஒவ்வொரு பூதமும் தேவாலயம் சுத்தமான தங்கத்தை வச்சுட்டு நம்ம ஆபரணங்கள்லாம் பண்ண முடியாது இல்லையா. அதனால கொஞ்சம் தாமர சத்தை கலக்கணும் செப்பு அப்படி கலந்து வந்தாக்க அது நகை பண்ண முடியாது. அதனால தான் 24 கேரட் 22 கேரட்ன்ற. இப்போ அந்த மாதிரி பண்ண போறாரு பெருமாள், எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறார். ஒன்னா சேர்த்து அந்த பஞ்சீகரணமோ திருவுத்கரணமோ அஞ்சு பூதங்களையும் அது பின்னாடி வரும். அப்போ சொல்றேன் அது சாதாரணமாக தான் அதெல்லாம் அவகாசங்கள் போயிடும், பின்னாடி வரப்போறது அப்போ சொல்லிடலாம். அஞ்சு பூதங்களையும் கலந்து அதனால இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்க போறேன், இதுக்கு வெஷ்டி சிருஷ்டின்னு பேர். அனைத்தையும் பஞ்சீகரணம் பண்ணி அதன் பிறகு எது சிருஷ்டிக்கப்படுறதோ அது எஷ்டி சிருஷ்டி, அதுக்கு முன்னாடி வந்து கலெக்டர் சிருஷ்டி. அந்த தேவத்தை சொல்றதான் ததைக்ஷத அது சங்கல்பித்தது என்னென்ன பகவத்யாம் வெஷ்டி சிருஷ்டியை நான் பண்ண போறேன், பலவாக ஆக போகிறேன். பிரஜாகேய அதர்த்தம் பிரகர்ஷேன்னு ஜாகேய சமஷ்ட சிருஷ்டியை பண்ண போறேன் அப்படின்னுட்டு ரெண்டு சொல்றது. இந்த பகுபவன ஈக்ஷன் அவருக்கே இந்த மாதிரி பலவாக ஆக போறேன்னு வெற்றி சிருஷ்டி சமஸ்ட சிருஷ்டி எல்லாம் அது நைவ முக்கியம். எப்படி நான் சிருஷ்டி பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது முக்கியம் இல்ல, முக்கியமான அர்த்தம் கிடையாது. ஏன் அப்படின்னா திருஷ்டாந்தாப்தி திருஷ்டாந்தம் மண்ணு திருஷ்டாந்தம் தங்கம் திருஷ்டாந்தம் இரும்பு திருஷ்டாந்தம் சொல்றது. இரும்பு காரணம் அதனுடைய காரியங்கள், தங்கம் காரணம் அதனுடைய காரியங்கள், மண்ணு காரணம் அதனுடைய காரியங்கள், அப்படிதான் அந்த திருஷ்டாந்தம் சொல்றது. அதே மாதிரி ஆதிசப்தத்தினால ஏக விஞ்ஞானம் சர்வ விஞ்ஞான பிரதிஜா ஒண்ணு தெரிஞ்சுட்டாக்கா அனைத்தையும் தெரிஞ்சுட்டுள்ளோம். இந்த பிரபஞ்சங்கள இந்த பிரபஞ்சமானது ஏற்கனவே சொன்ன திருகுணாத்மகம், பிரகிருதியும் திருகுணாத்மகம், இதுவும் அச்சேதனம் அதுவும் அச்சேதனம். அதனால அச்சேதனமான பிரகிருதியை தெரிஞ்சுட்டோம்னாக்கா இதனுடைய காரியமான இந்த பிரபஞ்சத்தையும் தெரிஞ்சுட்டுள்ளோம். இது எங்க எங்க பட்சத்துல ஒட்டி போகும், உங்க பட்சத்துல ஒட்டி போகாது. அதனால இக ஆபாசி இந்த மாதிரி பிரகாசிக்கிறது வருது என்னென்ன அனுமதி ரசித்தக அனுமதி, அனுமதினாக்கா அனுமானம், அனுமானத்தினால வந்தது. என்ன அனுமானம் அப்படின்னாக்கா இந்த சத்து அப்படின்றதே அது அச்சேதனம் தான். ஏன் திருஷ்டாந்தம் இருக்கு, கௌனேஸ்வர சாகித்யம் இருக்கு, அது மாதிரி அச்சேதனம் தான் இது. ஏன் அப்படின்னாக்க ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான திருஷ்டாந்தம் இருக்குதுனால அப்படி வருது. இப்படின்னா அவர் சொல்ற அனுமதிக்காக சாதிரசா ஜென்மயுக்தம், இப்படி இந்த பிரகிருதிக்கும்
பிரபஞ்சத்துக்கும் சம்பந்தம் நாம சொல்லிட்டோம், ரெண்டும் அச்சேதனங்கள், ரெண்டும் திரிகுணமா இருக்குதுன்னு. அந்த மாதிரி இருக்கிறதுனால பிரகிருதியில இருந்தே இருக்கு ஜென்மா சிருஷ்டி இருக்கட்டும். அதனால பிரகிருதியே காரியமாக இருக்கட்டும், காரணமாக இருக்கட்டும், அதனுடைய காரியம் இந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும் அப்படின்னு புரபுஷன் சொன்னான். உடனே இவன் கேட்டான், அது நாங்க சச்சப்தத்தினால சொல்லப்படுறது விகாரம் இருக்குதுன்னு சொல்றோம், நீ சொல்றது பார்த்தா விகாரம் வருதுன்னாக்க அப்படி இல்லை. சச்சப்த கேன மூல பிரகிருதியும் அபிகிருதியும் யாரே, மூல பிரகிருதி அது அபிகிருதியா இருக்குது, அததான் சொல்லும் சச்சப்தம். நீ சொல்ற மாதிரி கண்ணா விளையாண்டு விகாரத்தை சொல்லாது, அதனுடைய காரியங்களுக்கு தான் விகாரம். பிரகிருதியிலேருந்து உண்டாகக்கூடிய மகத்து அலங்காரம், பஞ்ச தன்மாத்திரங்கள், பஞ்ச பூதங்கள், இந்திரியங்கள் இவைகளுக்கு தான் அங்க விகாரம் வரும். எல்லாத்துக்குமே விகாரம் வராது, இந்த பிரகிருதிக்கு மூல பிரகிருதி வரவே வராது. அதனாலதான் மூல பிரகிருதி அதிகிருதி அப்படின்றான். ஆனா அங்க அதிகிருதினா ஒரு காரியம் இல்லைன்னு அர்த்தம், இது காரியமா இருக்காது. அந்த மாதிரி மூலப்பிரகிருதியும் அபிகிருதியும் யாகரே அப்படின்னு சொல்லிடுறேன். அதனால எங்க சித்தாந்தத்துல எல்லாம் சரியா போயிடுச்சு, வேதாந்தத்துல வரலையே அப்படின்னு அவன் கேட்கிறான். அதுக்கு பதில் இது அயுக்தம், இப்படி நீ சொல்றது யுக்தம் என்ன, ஏன்னா ஸ்ருத்யா அந்யேஷாம் நிரோதா, ஸ்ருத்யா ஸ்ருதி பிரமாணம், அது வேதமாவே கூட வச்சுக்கோங்கோ, அல்லது இந்த இது இருக்கு பாருங்க, நான் இப்ப சொன்னேன் ஸ்ருதினு சொல்றான்னு, அதுவானாலும் எடுத்துக்கோங்க எப்படி சொன்னாலும் சரி. ஏன்னா என்ன ஸ்ருத்தியான்னாக்கா சேதன அசாதாரணமான பேர் என்னன்னாக்கா ஆத்மா அப்படின்னு சொல்றோம். அங்க ஆத்மனான்றது சேதனத்தை ஆத்மான்னு சொல்றோம், சேதனத்தோடு கூறினவன் ஆத்மா. ஆத்மா அப்படின்னாக்க முக்கிய அர்த்தம் என்னது அப்படின்னாக்கா ஜீவனை சொல்லும் இல்ல பரமாத்மாவை சொல்லும். லோகத்துல ஆத்மான்றதுக்கு அப்படிதான் நம்ம பிரசித்தி இருக்குது, வேதத்திலேயே அப்படிதான் பிரசித்தி. ஏதாவது சில இடத்துல ஆத்மானாக்கா சரீரம்னு சொல்லலாம், அல்லது மனசு அப்படின்னு சொல்லலாம், சில இடங்கள்ல அந்த சந்தர்ப்பத்தின்னு சொல்றது. உண்மையான அர்த்தம் எது முக்கியமானது அப்படின்னாக்கா ஆத்மானாக்கா சேதனன், ஞானத்தோட கூடினவன், அதுதான் இங்க சொல்லப்படுறது. அதை விட்டுட்டு மாறி சொல்லவே முடியாது. ஆகவே இந்த ஸ்ருதி இதான் சேதன அசாதாரணமான ஆத்மசப்தங்கிற ஸ்ருதி. ஆத்மான்றது வியாக்கரவாணின்றது அகம் அப்படின்றது, அது மாதிரி கரவாணின்றது, இந்த மாதிரி சப்தங்கள்லாம் அவைகளால பிரகிருத்தியாதீனாம் நிரோதா. தேன ஸ்ருத்தியா அந்நேஷாம் நிரோதா, பிரகிருதி அந்த பிரகிருதிக்கு இந்த இதெல்லாம் இருக்குது, ஏக விஜயானம் சர்வ விஜயானம் திருஷ்டாந்தம் ஒட்டி போறது அப்படின்லாம் சொன்னீங்க அதுவும் வராது. அது மட்டுமா சுவதீமத்த கிரஸ்காரி லிங்காதிபிச்சு, லிங்கம் வாக்கியம் அவைகளும் எங்களுக்கு தான் அனுகூலமா இருக்குது. ஏன் அப்படின்னாக்க இந்த பிரபஞ்சம் நீ வந்து சொன்னதுதான் நடக்காதது. தேஜ ஈக்ஷணம் சொன்னாவன் சத்து தேஜ ஐக்ஷத, தேஜ ஐக்ஷத ஆப ஐக்ஷந்த அப்படின்லாம் இருக்கு அப்படின்னு நீ சொன்னியோ, அதுவும் வராதுது. ஏன் அப்படின்னா தேஜ ஐக்ஷதன்ற இடத்துல கூட சரி நாங்க என்ன தெரியுமா சொல்றோம், அந்த பிரம்மமே தேஜத்துக்கும் அந்தரியாதையா இருக்கிறது. ஏன்னா பின்னாடி ஒரு அதிகாரம் வருது ரெண்டாவது அத்தியாயத்துல, ரெண்டா எப்படி அத்தியாயத்துல அது என்ன வருது அப்படின்னாக்கா இந்த பரமாத்மா கிட்ட இருந்து எல்லாம் உண்டாகுதுன்னு நீ சொல்ற. அந்த பரமாத்மா கிட்ட இருந்து அப்படி சொல்றோம், அந்த ஆத்மா இருக்கே பரமாத்மா அவன்கிட்ட இருந்து ஆகாசம் உண்டாச்சு. அதுக்கு அடுத்த வாக்கியம் ஆகாஷாத் வாயு வாஜோர் அக்னி அக்னேராபா அத்யப்பதிவி பதிவியா ஓஷதையா அப்படின்னு வரும். இப்ப ஆத்மா கிட்ட இருந்து ஆகாசம் உண்டாச்சு, ஆகாசம் வாயு உண்டாச்சு, வாயுலேருந்து தேஜஸ்து, தேஜஸ்லேருந்து ஜலம், ஜலத்திலேருந்து பதவி அப்படின்றிருக்கு. இப்போ பஞ்சபூதங்கள் இடம் வரலாம் சுத்தியா இருக்கு. இப்ப அங்க கேள்வி கேட்கிறான், சந்தேகம் வந்துடுறது, பெருமாள் கிட்டேருந்து உண்டாச்சுன்னு நீ சொல்ற அது சரியா, அல்லது இந்த மாதிரி இந்த இது இருக்குது இது ஒன்றுத்துக்கிட்டேருந்து ஒன்று உண்டாச்சுன்னு சொல்றதா,
அதாவது ஆகாசத்திலிருந்து வாயு உண்டாச்சு, வாயுலேருந்து சேர்ந்து அப்படி சொல்லணுமா, அல்லது எல்லாமே பரமாத்மா உண்டாச்சுன்னு சொல்லணுமா? அப்போ இந்த பாடக்கிரமன் வேண்டியோ பாடக்கிரமனுக்கு இப்படிதான் படிச்சிருக்கு, ஆகாசத்திலிருந்து வாயு மகாபூதம், அதுல இருந்து பிரதி மகாபூதம் தான் படிச்சிருக்கு, அது சரியா இருக்கே. இப்போ என் மனுஷன் நான் சொல்றேன், என்ன வந்து சின்னாண்டவன் பேரன் சொல்லுவா, சின்னாண்டவன் பேரன் எப்படி வந்தேன், நேர சின்னாண்டவன் பேரன் இல்லை, எங்க தாத்தாவுக்கு தாத்தாவ, எங்க பிதாமா இருக்கு பிதாமா, சின்னாண்டவன் இடங்கள் இருந்தார். இப்ப அஞ்சு தலைமுறை வந்தாச்சு, நான் அஞ்சாவது தலைமுறை, என் பொண்ணு ஆறாவது தலைமுறை, என்னுடைய பேச்சு ஏழாவது தலைமுறை. இப்போ இது என்ன வருதுன்னாக்க, நேரம் வந்தியே பரம்பரையா கூட வருது வந்தியோ, அப்பா பிள்ளை பிள்ளை அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா எனக்கு தாத்தா அப்படி போயிட்டே இருக்கு. பரம்பரையா கூட சொல்லலாமே, திருமண சேர்ந்து உண்டாச்சு, திருமணத்திலேருந்து உண்டான ஆகா சேர்ந்து வாய் உண்டாச்சு அப்படி சாதாரண சொல்லிட்டு போகலாமே அப்படின்னு அவன் கேட்கிறான். அதுக்கு பதில் பார்க்கிற புத்திர புத்திராதிக்கிரமம் கிடையாது, இங்க வம்ச பரம்பரை இல்லை, இங்க சாட்சாத் பெருமாள் கிட்டே தான் உண்டாகணும். எப்படி உண்டாச்சுன்னா, தேஜஸ்வி சரீரமாக உடைய பரமாத்மா கிட்டேந்து இந்த ஜலம் உண்டாச்சு, ஜலத்தின் சரீரமாக உடைய பரமாத்மா கிட்டேந்து இந்த பிருத்வி உண்டாச்சுன்னு பார்த்துக்கும். அதனால தேஜ ஐக்ஷத, அது மாதிரி ஆப ஐக்ஷந்த அப்படின்னு சொன்னாக்க, அங்க சாதாரண பூதம் ஒண்டி பார்க்கல, அதுக்கு சரீரியா இருக்கக்கூடிய பரமாத்மாவுடையது தான் அது அப்படின்றது வந்துட்டு சித்தாந்த மனபம். அதனால அதுதான் சரி. அது மாதிரி நீ சொல்ற மாதிரி அச்சேதனத்தினுடைய காரியம் இல்லை, இங்கே கவுனேஷனமே இல்லை, சாட்சாத் பரமாத்மாவே பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம். என்ன, ராமனால் அம்பினால் ராவணன் கொல்லப்பட்டான், ராமனால் அம்பினால் ராவணன் கொல்லப்பட்டான்னு. இப்ப ராவணன் ஏதாவது அழிஞ்சான் அம்பினால அல்லது ராமனாலயா அப்படின்னு, அம்பு வரும் உபகரண மாத்திரம், இது மாத்திரம் என்ன, ராமன் மாத்திரம் பிரதான கர்த்தாவாயிடணும், எய்யப்படுவது. அதனால அது கேவலம் பிரயோஜ்யம், பகவானோ பிரேரகன் பிரயோஜகன், அவன் ஏன்னா அவன் அந்தரியாமே, அதனால அவன் தான் இங்க இது மூலம். நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சியம் அப்படிங்கிற பெருமாள் அர்ஜுனை பார்த்து, இவரு எத்தனை பேரை கொள்றது, நீ இல்ல நான் தான் கொல்ல போறேன், நீ வந்து ஒரு காரணமா இருக்க எனக்கு அவ்வளவுதான், ஒரு வியாஜம் உன்ன வியாஜம் ஆகுது, அத்தனை பேரும் போட்டு கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற பெருமாள். அதே மாதிரி இங்க எல்லாமே பேரும், ஆகவே நீ சொல்ற வார்த்தை என்ன இருக்க தேஜஸ் அது இதுன்னு சொன்னேன், அவைகள்லாம் கூட என்னது அப்படின்னாக்கா, முக்கிய அர்த்தம் தான் இங்க, கௌண அர்த்தம் கிடையவே கிடையாது. அதனால இந்த ஐக்கியம் இருக்குதே, இப்ப இன்னொன்று நீ என்ன சொன்ன, இந்த பிரம்மமானது சேதனம், இந்த லோகமோ அச்சேதனம், இதுக்குள்ள எப்படி காரியகாரணமா வரும், அச்சேதனமான பிரபஞ்சத்துக்கு அச்சேதனமான இதுதான் வரும், பிரகிருதிதான் காரணமா வரும் அப்படின்னு நீ சொன்ன. அப்படியானாக்க இந்த பிரபஞ்சத்துல சேதனங்கள் ஜீவன்கள் இருக்கா இல்லையோ, அந்த ஜீவன்கள் நித்தியம் இவனே ஒட்டு இருக்கான், அப்படி இருக்கு, அந்த ஜீவன்லாம் நித்தியமான ஜீவனுக்கு போய் இந்த அச்சேதனமான பிரகிருதி வந்து காரணமா இருக்க முடியுமா, உனக்கு அடிக்கிறதே, நாங்க வேற மாதிரி சொல்ல போறோம், அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறோம், அடுத்த ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகத்திலையும். அதனால எங்க சித்தாந்தத்துல எல்லாமே சரியா போயிடுச்சு, லிங்கம் வாக்கியம் இவையெல்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்கா, நீ சோத அபிமதம் ஒன்னால அங்கீகரிக்கப்பட்டது, சோத அபிமதம் அவைகள்னா சோத அபிமத சிறஸ்காரி லிங்காதி திரஸ்காரி எல்லாத்தையும் தள்ளி விடுறது, திரஸ்கரிக்கிறது, அதுக்கு வேண்டிய லிங்கம் என்ன வாக்கியம் எல்லாம் எங்களுக்கு இருக்கு, லிங்கம்னா சாமர்த்தியம் ஏற்கனவே சொல்லிட்டோம், அந்த சாமர்த்தியம் இங்க கையில இருக்கு, சாமர்த்திய ரூபம் ஒரு ஹேது இருக்கு, அந்த மாதிரி வாக்கியம் சேர்ந்து சொல்றது, அனைத்து வாக்கியங்களும் அனைத்து பதங்களும் ஒரே அர்த்தம் தர்மத்திலேயே அன்வயிக்கும். இது சுவாமி சந்திரன் பண்ற சத்த வாக்கியதே சுவரசையினிதா கல்பயந்தா சத்தம்ட்டார் அது மகா வாக்கியம் சொல்லிட்டு அதுதான் சொல்லப்படுறது, எல்லாம் ஐக்கியம் தான், ஜீவன்றதே கிடையாது, பிரபஞ்சமே கிடையாது, பிரம்மசத்தின் ஜெகன் மித்யா அப்படின்னு அவர் சொன்னார். இத பரியாசம் பண்ற பாலகிருஷ்ண சுவாமி எழுதுகன் ஒரு வாக்கியம் அதுல ஒரு ரெண்டு பதம் அது ஏகதேசத்தை எடுத்துட்டு இப்படி ஆடுறீங்களே, நாங்க எப்படி தெரியுமா, அனைத்து சுழிகளும்
ஒரே ஐக்கியரசியமா போகணும், சமஞ்சிச்சு வரணும், எல்லாம் ஒரே அர்த்தத்தை சொல்லணும். அப்படி சொல்றதுனால எங்க சித்தாந்தம் எல்லாம் சரியா போயிடும். இப்ப இந்த வாக்கியமோ லிங்கமோ ஸ்ருதியோ அனைத்து பிரமாணங்களும் எங்களுக்கு அனுகுணமா தான் இருக்கு. இப்படி அனுகுணமா இருக்கிறதுனால இதன்படிதான் நம்ம போகணும். இதை விட்டுட்டு நீங்க சொல்ற மாதிரி அச்சேதனமான பிரகதி காரணமாக ஆக மாட்டாது. ஆகவே சத்து அப்படின்ற சப்தத்தினால இந்த அச்சேதனமான பிரகதி சொல்லப்படலை. இன்னும் விசேஷமா அடுத்த ஸ்லோகத்தை சொல்லப்படுறேன். அதனால தொழில் அபிமத திருத்தார் லிங்காதிபத்தியோ இந்த ஸ்லோகத்தில் அதை சொல்லி முடிக்கிறார். சதிபகு பவன பிரேக்ஷணம் நைவ முக்கியம் திருஷ்டாந்தாத்யேரிஹாபாதி அனுமதி அனுமதி ரசிதாக சாதரசா ஜன்மயுத்தம் சச்சத்தேன மூல பிரகிருதிம் அபிகிருதிம் வியாகரேதித்தயுத்தம் ஸ்ருத்யாநேகம் நிரோதா தொழில் மதத்தி நுட்காரிலிங்காதிபிச்ச கவிதா சிவசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.